மிதிமீறல் புகாரில் சிறைபிடிக்கப்பட்ட 120 ஆம்னி பேருந்துகளில் ஒன்று கூட விடுவிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். காயத்ரி, தொடர்ச்சியாக நேற்று பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்த பிறகு போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் நேரடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதுல 120 பேருந்துகளையும் விடுவிப்பதாக, தவறான முறையில சிறைப்பிடிக்கப்பட்ட பேருந்துகளை விடுவிப்பதாக நேற்று உத்தரவாதம் கொடுத்திருந்த நிலையில் தற்போது வரை ஒரு பேருந்து கூட விடுவிக்கப்படவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த அதிர்ச்சியான தகவலை கேட்ட ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தற்போது மீண்டும் எழுநகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையத்திற்கு நேரடியாக சென்று முறையிட இருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று தினத்தை பொறுத்தளவிற்கு ஆம்னி பேருந்துகள் மாலை 6 மணிக்கு பிறகு இயங்காது என்று ஒரு தரப்பு சங்கத்தினுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் மத்தியில் கடுமையான அதாவது பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது 120 பேருந்துகளை விடுவிக்கப்படும் என்று கோரிக்கை ஏற்றுக்கொள்வதாக வெளியே பேச்சு அளித்தார்கள். இந்த நிலையில் தற்போது வரைக்கும் ஒரு பேருந்து கூட வெளியிடப்படவில்லை என்ற காரணத்தினால் மீண்டும் தற்போது அடுத்த கட்ட ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில 4 மணிக்கு இன்று போக்குவரத்து ஆணையத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன்.